ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த பிஸியான ஷெடியூலில் ஒரு மொக்கையான வீடியோ போட்டு நான் வந்து உங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் வியூவராக இருந்தால் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. எக்ஸாம் பற்றி இருக்குது, அப்புறம் மேக்ஸ் எக்ஸாம் பற்றி இருக்குது, எல்லா எக்ஸாம் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம 12th எக்ஸாம் முடிஞ்சு நம்ம கெரியர் கைடன்ஸ் பற்றி நம்ம போட போகிற வீடியோ. அதனால் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம் முடித்த பின்னாடி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எக்ஸாம் முடித்த பின்னாடி என்ன சார் பண்ணுறது? இப்போ வந்து எக்ஸாம் முடித்த பின்னாடி என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து டைமிங் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம் முடிச்ச பின்னாடி, எல்லா எக்ஸாம் முடிச்ச பின்னாடி என்ன பண்ணுவீங்க? தமிழ் எக்ஸாமோ இங்கிலீஷ் எக்ஸாமோ, நம்ம நார்மலாக ஸ்கூலில் எக்ஸாம் நடந்தோம் என்ன பண்ணுவோம்னா, எப்படா எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வருவோம், எப்படா முடிச்சுட்டு வெளியே வருவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இது வந்து பப்ளிக் எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒவ்வொரு மினிட்ஸுமே நமக்கு முக்கியம். உசேன் போல்டரை போய் கேட்டோம்னா தெரியும், அவனுக்கு தான் தெரியும் அந்த 4 செகண்ட் கூட என்ன அது முக்கியம் அப்படின்னு. அவங்களுக்கு தான் அது, உசேன் போல்டுக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் ஒவ்வொரு செகண்டை பற்றி தெரியும், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒவ்வொரு மினிட்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. உங்கள் லைஃபுக்கு ஒவ்வொரு மினிட்டுமே ரொம்ப முக்கியமானது. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பீங்க, அந்த டைம் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, குவஸ்டின் நம்பரை ஃபுல்லாக இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நான் பின்னாடி உங்களுக்கு முக்கியமான விஷயம்லாம் சொல்கிறேன். குவஸ்டின் நம்பர் ஃபுல்லாக கரெக்டாக போட்டிங்கன்னான்னு பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், என்னோடய ஸ்டூடெண்ட்டு மேக்ஸில் சென்டம் எடுக்கிறது மிஸ் ஆச்சு. எப்படின்னா, உண்மையில் கொஸ்டின் நம்பரை ஃபுல்லாக உண்மையில் போட்டு நம்ம ஆன்சரை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி எழுதிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆகி போச்சு, சென்டமே மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், அந்த டைம் ரொம்ப க்ரூஷியலான டைம். அதாவது எக்ஸாம் எழுதி முடிச்சு சும்மா உட்காந்துருப்பீங்க பாருங்கள், அந்த டைம் வந்து எப்படி, அதாவது அந்த டைம் எந்த மாதிரி வேல்யூபுளாக யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கு கூடும். கண்டிப்பாக நீங்கள் பேப்பரில் மிஸ்டேக் விடாத ஒரு மனிதனே கிடையாது. கண்டிப்பாக நம்மளே மிஸ்டேக் விட்டுருப்போம். நீங்களே என்ன பண்ணணும், பேப்பரை திருத்தி பார்க்கணும். இந்த கொஸ்டின் ரைட்டாக எழுதிக்கோமா, இந்த கொஸ்டின் ரைட்டாக எழுதிக்கோமா, சும்மா உட்காராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே சும்மா உட்காராதீங்க. இது உங்கள் லைஃபுக்கு முக்கியமானது. இதுதான் உங்கள் மார்க் ஷீட்டில் லைஃப் லாங் ஃபுல்லாக என்ன பண்ண போகுது, 12th மார்க்னால் இதுதான் வரப்போகுது. இதை எங்கேயுமே மாற்ற முடியாது. மற்ற எக்ஸாம்னால் கூட நம்ம எல்லாம் பண்ணலாம், எழுதி முடிச்சு மாற்றிக்கலாம். இந்த எக்ஸாமை நம்ம எங்கேயுமே மாற்ற முடியாது. இதுதான் மார்க் ஷீட்டில், இந்த மார்க் தான் வரப்போகுது. அப்போது எப்படி கண்ணும் கருத்தும் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஒரு நிமிஷம் கிடச்சா கூட அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கணும். அதனால் கொஸ்டின் நம்பர் ஃபுல்லாக போட்டிங்களா, அதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதாவது இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் நம்பர் தானா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, மேக்ஸ் எக்ஸாமோ இல்லை ஏதோ எந்த எக்ஸாம் எழுதினாலும் எல்லா சம்மையுமே ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், திரும்ப டைம் கண்டிப்பாக நிறையா இருக்கும். ஏன்னா இந்த தடவைலாம் டைம் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், எல்லா சம்மையுமே திரும்ப ஒரு தடவை நீங்களாம் என்ன பண்ணுங்கள், பென்சிலை வச்சு அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் மாற்றி போட்டாவே என்ன ஆயிடும், சம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மிஸ்டேக் ஆகும் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து எக்ஸாம் முடிச்சுட்டு எப்படா வெளியே வருவோன்னு மட்டும் உட்காராதீங்க. இது லைஃபுக்கு முக்கியமானது. ஏன்னு இதை சொல்கிறேன்னா, இந்த மார்க் ஷீட்டை நம்ம எங்கேயுமே மாற்றவே முடியாது. மற்ற எக்ஸாம்னால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டைம் வந்து ரொம்ப வந்து என்னது, கோல்டன் டைம் மாதிரி. அந்த டைம் எக்ஸாம் எழுதி முடித்தோடனே இருக்கிற டைம் வந்து கோல்டன் டைம் மாதிரி. அதை நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சம்மையுமே என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கிலீஷாக இருந்தால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாருங்கள், தமிழாக இருந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம், ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பயாலஜியாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன பண்ணலாம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை கொஸ்டினை ஃபுல்லாக கொஸ்டினையும் ஆன்சர் ஷீட்டையும் வச்சு கொஸ்டின் நம்பர் ஒழுங்காக போடுங்கமான்னு பாருங்கள். அதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணுங்கள். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்தோடனே இதுதான் முக்கியமான டைம்.
எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்தோடனே இது இது வந்து மற்ற எக்ஸாம் கிடையாது. ஃபஸ்ட்டு மெட்டத்துலேருந்து நீங்கள் எழுதின ரிவிஷன் எக்ஸாம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டினை ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த ஆன்சர் ரைட்டா, இந்த ஆன்சர் தப்பா அப்படின்னு வந்து கொஸ்டினை ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை தயவுசெய்து பண்ணுங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ கேட்டுட்டு இப்போ ஒரு 100 பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இல்லை ஒரு 1000 பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களாலும் 999 பேர் கண்டிப்பாக இந்த நான் இப்போ சொல்கிறத கேட்க மாட்டீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனசு வந்து நல்லாயிருக்கும். அதுக்காண்டி நான் சொல்கிறேன், தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதை நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லையும் நான் இதை வந்து சொல்கிறேன், ஆனால் எந்த ஸ்டூடெண்ட்டும் கேட்குறதே கிடையாது. இது முக்கியமான விஷயம். அதாவது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே கொஸ்டின் பேப்பரை தூக்கி போட்டு நீங்கள் பேசாமல் வந்துடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரு, உங்கள் ஸ்டாஃப்கிட்ட போய் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தாங்கண்ணா, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்னா போய் கேட்காதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கரெக்டாக இருந்தால் உங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தப்பாக இருந்துச்சுன்னா அதையே சில பேர்லாம் மனசு வந்து ரொம்ப என்ன வீக்காக இருக்கவங்களாம் என்ன பண்ணுவோம், அதையே உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஐயோ அதில் 2 மார்க் போச்சு, ஐயோ இதில் 2 மார்க் போச்சு அப்படின்னு. இது நமக்கு தேவையில்லை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கொஸ்டின் பேப்பர் போய் திரும்ப நம்ம போய் ஆன்சர் ஷீட்டில் எழுதி மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எதையுமே மாற்றவும் முடியாது, எதையும் சேஞ்ச் பண்ணவும் முடியாது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை போட்டு திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, அது நமக்கு அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணிடணும், அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம எழுதுனாண்டா ரைட்டு, நம்ம தாண்டா ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வெளியே வந்துட்டோம்னா போதும். கொஸ்டின் பேப்பர் தயவு செய்து என்ன பண்ணுங்கள், எழுதி முடிச்சோன்னே தூக்கி எறிஞ்சிருங்க. யார்கிட்டையுமே கொஸ்டினை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க, அடுத்த எக்ஸாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்களே தவிர அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கொஸ்டினை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. இதை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இந்த எக்ஸாமாவது தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் பப்ளிக் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இந்த அட்வைஸை சொல்லியிருக்கேன், ஆனால் யாருமே ஃபாலோ பண்ணதில்லை. யாராவது ரொம்ப ஃபேடப் ஆகி அவனே என்ன பண்ணுவான், கொஸ்டின் பேப்பர் தூக்கி போட்டு வர ஆள் தான் இருக்கானே தவிர, கொஞ்சம் எக்ஸாம் நல்லா எழுதிட்டாலும் சரி உடனே கொஸ்டின் பேப்பர் தூக்கிட்டு வந்து என்ன பண்ணணும், இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டு உட்காந்து கேன்னு என்ன பண்ணணும், அழுகணும். அப்படி தான் ஸ்டூடெண்ட் வந்து நினைக்கிறீங்க. ஆனால் தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம் நம்ம மாற்றுறோம். என்ன மாற்றுறோன்னா, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோம் என்ன பண்ணாதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க, அடுத்த எக்ஸாம் பற்றி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது, அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு பலன் கிடைக்கும். என்னோடய ஆசையே வந்து நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. உங்கள் பெற்றோரோட ஆசையும் அதே தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும். நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக கடவுள் ஹெல்ப் பண்ணுவார், லக்கும் கூடயே இருக்கும், நாம் சேனலும் உங்கள் கூடயே இருக்கும், கடைசி வரைக்கும் நானும் உங்கள் கூடயே இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் புது புது டிப்ஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுடன் விளையாடுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.